ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா மீண்டும் இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நண்பர்களே, இந்த சேனல் வழியாக தொடர்ச்சியாக நாம் பல தகவல்களை பார்த்துட்டு வரோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு கொஞ்சம் ஜோசியத்திலிருந்து மாறுபட்ட தலைப்பு. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறப்ப, சார் பின்னால வள்ளலார் படம் இருக்கு, நீங்க வள்ளலார் ஃபாலோயரா அப்படின்னு ஒரு அன்புல கேட்குறீங்க. அதே போல நிறைய பேர் வந்து இந்த வள்ளலார் சொன்ன விஷயத்துல குறிப்பாக இந்த சைவம் தொடர்பான, சைவம்னா நான் சொல்றது மார்க்கமோ சமயமோ இல்லை, நமது வாழ்வியலில் நாம் உண்ணும் உணவு தொடர்பான சைவ கோட்பாடு, நான்வெஜ், வெஜ், வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், இந்த விஷயம் தொடர்பான ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க. பொதுவாக சைவ உணவு அப்படின்னா என்ன, ரத்தம் கவுச்சி உயிர், இதை கொண்டு சாப்பிட்றது அசைவம், அப்படி இல்லாமல் சாப்பிட்றதுலாம் சைவம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளுக்கு இது பற்றிய போதுமான பயிற்சி கல்விகள் இல்லை, சரிதான் இல்லைங்களா? அதன் பிறகு இந்த சைவ உணவு என்பது நிறைய பேரால ஏதோ ஜாதிய பாகுபாடாகவும் பார்க்கப்படுது. பொதுவாக எல்லா ஜாதிகளுக்குள்ளேயுமே இந்த சைவ உணவு பழக்கங்கள் இருக்கு. இப்ப மதுரையில 18 படி கருப்புசாமி இருக்கு, அழகர் கோயிலுக்கு கீழே அழகர் கோயில் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய கருப்புசாமி சைவ கருப்பு அது பேரு. நீங்க அப்படியே பெரியகுளம் தேவதனப்பட்டி வந்தீங்கன்னா தேவதனப்பட்டில ஒரு கருப்புசாமி இருக்கு, அது பேரு சைவ கருப்பு. இது மாதிரி நிறைய சைவ கருப்புகள் இருக்கு. இப்ப கருப்புசாமிக்கே வந்து கெடா வட்டி படையல் வைக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தாலும், கருப்பு சாமியிலேயே சைவ கருப்பு சாமி இருக்கு அப்படின்னு பாக்குறப்பையும், நீங்க ஐயப்பன் கோயில் போற மணிகண்டன் வந்து ஒரு வகையான கருப்பு, ஓகேங்களா? அந்த கருப்புக்கு போகும்போது நீங்க நான்வெஜ் சாப்பிடாம விரதம் இருந்தாலும் போறீங்க, ஓகே. அப்ப இங்க ஜாதிய ரீதியாக இந்த சைவ உணவை பிரிக்க வேணாம், இது வந்து பொதுவான ஒரு கோட்பாடு. இதுல சைவம் இது அசைவம் இது அப்படிங்கிற ஒரு சிறு குழப்பத்துக்கு ஒரு புரிதலுக்காகத்தான் இந்த வீடியோ. உங்களை சைவ உணவு உண்ணுங்கள், அசைவ உணவு உண்ணுங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு நான் ஆள் கிடையாது. ஏன்னா நிறைய அறிஞர்களும் ரிஷிகளும் ஞானிகளும் இந்த சமூகத்துக்கு நிறைய கருத்துக்களை சொல்லிட்டாங்க, நம்ம ஒன்றும் புதுசா சொல்லி மாற்ற போறதுல. நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம், சைவம் அசைவம் இரண்டுக்குமான வேறுபாடு என்ன, அந்த உணவுனா என்ன, சைவம்னா என்ன, பேசிக்கா என்ன. நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், உயிரில்லாத பொருள்களை உண்பது சைவம்னு நினைக்கிறோம். பொதுவா நம்ம உடல் அமைப்பு அப்படிங்கிறது, இப்ப எப்படி ஒரு பேட்டரி டவுன் ஆயிடுச்சுன்னா ஒரு பவர் பேங்க்ல இருந்து சார்ஜ் போட்டுக்கிறோம், சரிதான் இல்லைங்களா? இப்போ உங்களுக்கு செல்போன் வந்து சார்ஜ் இறங்கிடுச்சு, கையில் ஒரு பவர் பேங்க் வச்சிருக்கோம், அதை வச்சு சார்ஜ் போட்டுக்கிறோம். ஏதோ ஒரு அங்க ஒரு சக்தி தேவைப்படுது, அந்த சக்தியை நாம் வேற ஒரு பொருளிலிருந்து பரிமாறிக்கொள்கிறோம். இதே கான்செப்ட் தான் உணவுலையும், உணவுலையும் ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தியை நம்ம சாப்பிட்டு நம்ம உடம்புல கூடிய மிஷினரிஸ் எல்லாம் என்ன செய்யுதுன்னா கம்பைன் ஆகி ஒர்க் பண்ணி அதுல இருந்து சக்திகளை பிரித்து மேலே கீழே பக்கம் எல்லா இடங்களுக்கும் தேவையான சக்திகளை பிரித்து அனுப்புகிறது, கழிவை வெளியேற்றுகிறது. அப்ப நம்ம செய்ய சாப்பிடக்கூடிய எல்லாத்துலேயுமே எப்படி ஒரு பேட்டரியிலிருந்து தான் சார்ஜ் ஏற்ற முடியும், நீங்க பாட்டுக்கு மரக்கட்டையில பிளக் மாட்டினீங்கன்னா சார்ஜ் ஏறாது. அப்ப அங்க ஒரு சக்தி இருந்தால்தான் அந்த சக்தி இன்னொரு சக்திக்கு பரிமாற்றப்படும் உன்னோடதுன்றது போல. உயிர்த்தன்மை அமுத காற்றுன்னு வள்ளலார் சொல்றாரு, அது இன்னுமே வந்து உயிர் சக்தி, பிராண சக்தி. அப்ப பிராணம்னா வந்து மூச்சு காத்து தான் பிராணம் இல்லை, எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு பிராணன் இருக்கு. பிராணன் என்பது உயிர்த்தன்மை, இயற்கை உயிர்த்தன்மை. அந்த தன்மை வந்து எல்லாத்துக்குள்ளேயும் கலந்துருக்குது, அது இருக்கிறதுனால அது இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்ப மரக்கட்டையை நீங்க வெயில போட்டீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே சருகாவோ இல்ல கட்டையாவோ, அவர் ஒரு பெரிய ஒரு தண்டு எடுத்து போட்டீங்கன்னா அது சருகாவோ கட்டையாவோ மாறி அதுல இருக்கக்கூடிய நீர்த்தன்மை எல்லாம் வத்திடும். அதுக்கப்புறம் நீங்க அதை சாப்பிட்டீங்கன்னா அது வெறும் சர்க்கரையாக இருக்கும். அந்த ஒரு பசுமைத்தன்மை, அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயிர்த்தன்மையை தான் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், நம்ம உடம்புக்குள்ள போட்டு நம்ம உடம்பு அரைக்க விட்டு அதுல கூடிய உயிர்த்தன்மை நம்ம வாங்கிக்கிறோம், மற்ற விஷயத்தை வெளியேற்றுறோம். இது போல உயிர்த்தன்மைகளை பரிமாறிக்கொள்வது தான் உணவு, வேற ஒன்றும் இல்லை. நம்ம ஏன் உணவு சாப்பிட்றோம்னா, நம்ம வந்து ஒரு பெரிய ஃபேக்டரி நம்மளுடைய உடம்பு, நமது உயிர் பாதுகாக்கப்படுவதற்காக இந்த ஃபேக்டரி வந்து தொடர்ந்து ஏதோ ஒரு சக்தியை உற்பத்தி செய்து அந்த உயிருக்கு அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கு, அந்த உயிர் அனுபவிச்சுட்டே இருக்கு இந்த உலகத்தை. இந்த சக்தியை உற்பத்தி செய்வதற்காக இங்கு ஏதோ ஒரு எரிபொருள் போடப்படுகிறது உடம்புக்குள்ள, அந்த ஒரு எரிபொருளுக்கு எரியும் தன்மை இருக்கணும். அதுபோல உணவுக்குள் ஒரு உயிர்த்தன்மை இருக்க வேண்டும், அது கீரையா இருக்கட்டும் எதா இருக்கட்டும்,
உயிர்த்தன்மையுள்ள உணவுகளை மட்டுமே நீங்கள் உண்டு செரிமானம் செய்து அதை சக்தியாக மாற்றி உடலுக்கு அனுப்ப முடியும். அப்ப எல்லாமே உயிர்த்தன்மை தான். நீங்க கீரையை சாப்பிட்டாலும் சரி, அரிசியை சாப்பிட்டாலும் சரி, எதை சாப்பிட்டாலுமே உயிர்த்தன்மை இல்லாமல் உங்களால் உண்ண முடியாது. அப்படி உயிர்த்தன்மை இல்லாத பொருளை உண்பதால் எந்த ஒரு பயனும் இல்லை. ஓகே, அப்ப இதுல என்ன செய்வோம் அசைவோம் அப்படின்னா, சரியா புரிஞ்சுக்குங்க. இப்ப ஒரு ஒவ்வொரு விலங்கினுடைய வாழ்வியலை நீங்க ஒண்ணு பாக்கணும். பொதுவாக மனிதனுடைய வாழ்வியலை எடுத்துக்கோமே, மனிதனுடைய ரீப்ரொடியூஸ் சிஸ்டம், அதாவது இனப்பெருக்க வரைமுறைகள், இனப்பெருக்க வழிமுறைகள் பாத்தீங்க அப்படின்னா, இதுல ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் ஈர்த்து கொள்வது, அந்த ஆணும் பெண்ணும் ஒன்றாக வாழ முடிவு செய்வது, அவங்களுக்குள்ள கலந்துக்கிறது, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இனப்பெருக்க விஷயங்களை செய்வது வழியாக அந்த இனங்கள் விருத்தி செய்யப்படுகிறது. விலங்குகளும் பறவைகளும் மற்ற ஊர்வன அனைத்துமே வந்து இதே ஒரு பேசிக்கள் தான். என்ன பேசிக் அப்படின்னா, ஒரு பெண்ணினுடைய ஒரு உடலில் இருந்து ஒரு கர்ப்பப்பைக்கு ஏதோ ஒரு முட்டை டிராவல் ஆகி வருது, அந்த முட்டை ரப்சர் ஆகுது, ரப்சர் ஆகுது மீன்ஸ் மலர்கிறது, மலர்ந்து அது கர்ப்பப்பையில தயாராக இருக்கிறது. ஆணிடம் இருந்து செலுத்தப்பட்ட ஒரு முட்டை, அதை வந்து விந்தணும்னு சொல்றாங்க, அதுவும் முட்டை தான், எல்லாமே வந்து காற்று நிரப்பப்பட்ட ஒரு குமிழிது தான். அதுதான் அண்டத்திலிருந்து இந்த உலகம் தோன்றியதுன்னு சொல்றதுக்கு காரணம், எல்லாமே முட்டை வடிவில் தான் தோன்றுது. அந்த நீரும், அந்த நீருங்கிறது வந்து அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த நீர்த்தன்மை உள்ள பசையும், அதற்குள் அழுத்தப்பட்ட பிராணனும் சேர்ந்து, உயிர்த்தன்மை உள்ள பிராணனும் சேர்ந்து ஒரு முட்டை வடிவமாக மாறி இது கருமுட்டையாகவும், இது விந்தணு முட்டையாகவும் வருது. விந்தணு முட்டைக்கு வால் இருக்கிறதுக்கு காரணம் அது டிராவல் ஆகி போறதுக்காக. ஆட்டோமொபைல்ல பாத்தீங்க அப்படின்னா, கார்ல பெட்ரோலை பம்ப் பண்றதுக்கு பம்ப் இருக்கும், பைக்ல பம்ப் இருக்காது. நீங்க வால்வ திறந்து விட்டோடனே கிராவிட்டி ஃபோர்ஸ்ல கார்பரேட்டருக்கு போயிடும். அதுபோல பெண்ணினுடைய கருமுட்டை ஏதோ ஒரு ஃபோர்ஸ்ல அப்படியே மெதுவா இறங்கி வரும். ஆனால் ஆணினுடைய விந்தணு முட்டை நீந்த வேண்டிய அவசியம் இருப்பதால் அதுக்கு ஒரு சின்ன வால் இருக்கு, அதுதான் விந்தணுவை தவிர அதுவும் முட்டை வடிவம் தான். அப்ப தலப்புரட்டமா இருக்கு இல்லைங்களா. அப்ப இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகி ஒரு அடுத்த ஜென்ரேஷனை கிரியேட் பண்ணுது. சரி, இப்படியே நீங்க என்ன செஞ்சீங்கன்னா, பறவைகளுக்கு வரீங்க. பறவைகளுக்கு என்ன ஆகுது, முட்டை இதே முட்டை தான், உடம்புல இருந்து எங்க இருந்தோ முட்டை டிராவல் ஆகி வந்து கர்ப்பப்பைக்குள்ள விழுந்து, கர்ப்பப்பையில அணுவால் சேர்க்கப்பட்டு, விந்தனால் ஆணினுடைய முட்டையால் சேர்க்கப்பட்டு அது ஒரு கருவுற்று அது முட்டையா வந்து வெளியே வளருது. ஓகே, இப்ப ஒருவேளை அந்த பெண்ணினுடைய கர்ப்பப்பையில அந்த கருமுட்டை விழுது, ஆணினுடைய முட்டை வந்து சேரல அப்படிங்கிற பட்சத்துல அந்த பெண்ணினுடைய உடல் என்ன செய்யணும், இந்த முட்டையினுடைய நாட்பட்ட காலாவதியான முட்டையையும் இந்த முட்டை வளர்வதற்காக உடலில் ஏற்பட்ட மாற்றங்களையும் சேர்த்து வெளியே தள்ளிடும். இதை வந்து நம்ம உயிர்களுக்கு, அதாவது வந்து முட்டை இல்லாம பால் ஊட்டிகளாக குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடிய உயிரினங்கள் மாதவிடாயாக அனுபவிக்கிறது, மற்ற எல்லா விலங்குகளும் முட்டை போடுது. இப்ப கோழி முட்டை ஏன் சைவம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, கோழி முட்டை அது ஒரு மாதவிடாய் போல, கோழி முட்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஒருவேளை அது விந்தணுவோட சேர்ந்துச்சு அப்படின்னா அது உயிருள்ள முட்டையாகவும் மற்றவை உயிரற்ற முட்டைகளாகவும் வரும் அப்படின்ற கான்செப்ட்ல தான் வந்து கோழி முட்டையை சைவத்தோட சேர்க்கறதுக்கு முயற்சி எடுத்தாங்க. ஓகேங்களா, அது நம்ம தனி சாப்டரா பேசுவோம். அப்ப பொதுவாக ஆணினுடைய அணுவும் பெண்ணினுடைய அணுவும் முட்டை வடிவில் சேர்ந்து இன்னொரு சந்ததியை விருத்தி செய்கிறது. இது வந்து ஒரு ரீப்ரொடியூஷன் சிஸ்டம், கருவுறுதல் இனப்பெருக்க முறைகள். இந்த இனப்பெருக்க முறைக்கு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தேவை. அந்த ஆணை இந்த பெண் வந்து கவர வேண்டும், கவருவதற்காக பேச வேண்டும். அதுக்காக சமுதாய நடைமுறைகள் இருக்கு. ஒரு நாயா இருந்தா எப்படி இருக்கணும், ஒரு மாடா இருந்தா எப்படி இருக்கணும், ஒரு மனிதனா இருந்தா எப்படி இருக்கணும்னு அது அவங்கவுங்களுடைய சூழலை பொறுத்து ஏதோ ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ, பெண்ணையோ ஆணையோ மாறி மாறி கவர்ந்து கொண்டு அவர்களுக்குள் இந்த சிஸ்டத்தை கிரியேட் பண்ணிட்டு அவங்களுக்குள்ள பரிமாறிக்கொண்டு அவங்களுக்குள்ள ஒரு அடுத்த வாரிசை உற்பத்தி செய்வது அப்படிங்கிறது ஒரு இனப்பெருக்க முறை. இது வந்து எல்லா உயிர்களுக்கும் பறவைகளுக்கும் ஊர்வனவுக்கும் சின்ன சின்ன மைல்டு டிஃபரெண்ட் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கு. சரி, இது வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணை நோக்கி நகர்ந்து அதுக்கு சில்மிஷங்கள் செய்து பாட்டு பாடி போர் பிளே செய்து அதை கவர்ந்து அதை எப்படியாச்சும் ஒரு தனது வழிக்கு கொண்டு வந்து ரெண்டு பேரும் ஒருங்கிணைந்த ஒரு முடிவோடு போறாங்க. இதுக்கு இங்கிருந்து புலம்பெயர்ந்து போகுது. இப்ப மீன்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா, டிஸ்கவரி சேனல்ல பாருங்க, நிறைய மீன்கள், சாலமன் மீன்கள் கடல்ல எவ்வளவோ 1000 கிலோமீட்டருக்கு அப்புறமா இருந்து ஒரு நன்னீர் குட்டைக்கு வந்து இனப்பெருக்கம் செய்து குட்டி போடுது.
இது மாதிரி இனப்பெருக்கம் செய்வதற்காக, அந்த எதிர் பாலினத்தை கவர்வதற்காக அல்லது எதிர்பாலினத்தை தேடி எல்லா உயிர்களும் பயணப்படுகிறது. இதுக்காக நிறைய விலங்குகளும் நிறைய மனிதர்கள் கூட புலம்பெயர்றாங்க இல்லைங்களா. அப்ப இந்த மாதிரி புலம்பெயர்ந்து தேடி பிடிச்சு அவங்களை கவர் பண்ணி இந்த ஜென்ரேஷனை கிரியேட் டெவலப் பண்றது அப்படின்றது இல்லைங்களா. சரி, இது ஒரு பக்கமா நடந்துகிட்டு இருக்கட்டும், இதுக்கு வேற யாருடைய உதவியாவது தேவை இருக்கிறதா? நான் உங்களுக்கு சொல்றது புரியும் நினைக்கிறேன். இப்ப மாடும் சேர்ந்து, ஒரு ஆண் மாடும் ஒரு எருதுவும் ஒரு பசுவும் சேர்ந்து ஒரு கண்ணுக்குட்டியை கிரியேட் பண்ணணும், டிசைட் பண்ணுது. இதுல மனிதனுடைய உதவி ஏதாச்சும் தேவைப்படுதா அப்படின்னா இல்லை. அல்லது நாயினுடைய உதவி தேவையில்லை. ஒரு நாயும் சேர்ந்து நாய்க்குட்டிகளை உருவாக்குவதற்கு ஒரு காக்காவினுடைய உதவி தேவைப்படுதா? அங்க ஏதாச்சும் லவ் லெட்டர் கொடுக்க வேண்டியது இருக்கா? எதுவும் இல்லை. அப்ப யாரையுமே நம்பாமல், யாரையுமே சாராமல் அந்த இனம் விருத்தி செய்யப்படுகிறது. எனவே அந்த இனம் அந்த இனத்துக்கு தேவையான விஷயங்களை மட்டும் அந்த சிஸ்டத்துக்குள்ள வச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்குங்க ஓகேங்களா. இதுல அப்படியே தாவர இனங்களுக்கு வந்துருங்க. தாவர இனங்கள்ல இதே இன விருத்தி நடக்குது. ஆனா ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இல்லை, காமனா இருக்கக்கூடிய உயிரினங்கள் இருக்குது. அதுவே உற்பத்தி பண்ணி விதைகளை உற்பத்தி செய்து விதைகளை பரப்புகிறது. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த விதைகளை பரப்புவதற்கு இதுவா போய் லவ் பண்ண முடியாது, இதுவா போய் போர்ப்ளே பண்ண முடியாது, இதுவா போய் மேட் பண்ண முடியாது. அப்ப இது யாரோ ஒரு உயிரினத்தின் உதவியை நாடுகிறது. உங்க வீட்டுல பாட்டி என்ன செய்வாங்க? தம்பிங்க வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு 5 ரூபா கொடுப்பாங்க. 3 ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு, 1 ரூபாய்க்கு மூக்குப்பிடி, 1 ரூபா உனக்கு வாங்கிட்டீங்கன்னு கொடுப்பாங்க. அந்த 1 ரூபா அப்படிங்கிறது லஞ்சம். ஏன் அப்படின்னா நீங்க இந்த வேலையை செய்யணும்ன்றதுக்காக. அப்ப நாம் எதையாவது பெற்றுக்கொண்டால்தான் ஒருவருக்கு உதவி செய்வோம் என்பது இயற்கை விதி. அதை புரிந்து கொண்ட தாவர இனங்கள் ஏதாவது உயிரை கவர்ந்து அந்த உயிருக்கு எதையாவது ஒன்றை கொடுத்து அதை கொடுப்பதன் மூலமாக தனது வேலையை சாதிச்சுக்குது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மலர்கள் ஏன் வாசமா இருக்கு, மலர்கள் ஏன் நிற நிறமா கலர் கலரா இருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். வண்டுகளை ஈர்ப்பதற்காக, வண்டுகளுக்கு தேனை கொடுப்பதற்காக மலர்ல தேன் இருக்கு. இல்லாட்டினா மலருக்கும் தேனுக்கும் தேவையே இல்லை, சம்பந்தமே இல்லை. தேன் எதுக்கு மலர்ல வருது? தேவையே இல்லை. அதற்கு காரணம் வண்டுகளை ஈர்க்க வேண்டும் என்பதால். அது வண்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காம்ப்ளிமெண்ட். ஏன் அப்படின்னா அதுக்கு இனப்பெருக்கம் செய்வதற்கு வண்டினுடைய உதவி தேவைப்படுகிறது. அப்ப வண்டை கவர்வதற்காக நிறங்களை உற்பத்தி செய்கிறது அந்த செடி. அதை பூவாக மலர்ந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த சூளையும் மகரந்தத்தையும் காட்டுவதற்காக அந்த பூவை மலர வச்சு கவர்க்கிறது. அது மட்டும் இல்லாமல் பூ மலரும் பொழுது ஒரு மனத்தையும் ஏற்படுத்தி, நறுமணத்தை ஏற்படுத்துவது, ஒரு மாதிரி ஸ்மெல்ல ஏற்படுத்துது, ஒரு மாதிரி அழகா ரம்மியமான ஒரு வாசத்தை ஏற்படுத்துறப்ப பூச்சி இனங்கள் வரவேற்கப்படுகின்றன, பூச்சி இனங்கள் ஈர்க்கப்படுகின்றன. அந்த ஈர்த்தாலும் அதோட சேர்த்து கொஞ்சோண்டு சுவையான தேனையும் அதற்குள் தருவதால் அந்த பூச்சி, நான் வந்து இனப்பெருக்கத்துக்கு உதவுறேன்றது தெரியாம அந்த தேனை உண்டு மகரந்த சேர்க்கை செய்து விடுகிறது. அதற்கு பிறகு அந்த பூ காயாகி கனியாகி அப்புறமா கலர் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் மரத்தோட கலர்லயே இருக்கும் அந்த காய், அதுக்கப்புறமா கலர் சேஞ்ச் ஆகும். ஏன் அப்படின்னா அந்த விதையை கொண்டு போய் வேற எங்கேயாச்சும் போடணும்ன்றதுனால இந்த இயற்கையை அந்த மரம் வரவேற்கிறது. அது ஒரு மாடோ நாயோ குரங்கோ அணிலோ மனிதனோ யாரோ ஒருத்தனுக்கு அது சுத்தி இருக்கக்கூடிய உணவை பரிசாக கொடுத்து உள்ள இருக்கக்கூடிய விதையை வேற எங்கேயாச்சும் போட்டுடுறா சாமின்னு உங்களுக்கு சொல்லுது. அப்ப மரம் என்ன செய்கிறது? உங்களுடைய உதவியை நாடுகிறது. அந்த உதவிக்காக உங்களுக்கு உயிர்த்தன்மையுள்ள ஒரு சதைப்பற்றான ஒரு சுவையான ஒரு ஒரு உணவை வழங்குகிறது. அந்த உணவு வந்து விதை வளர்றதுக்கான இல்லை, விதை வளர்வதற்கான சத்து எல்லாம் இருக்கும், இருந்தாலும் அதை பரப்பணும் அப்படின்ற தன்மைக்காக. ஒன்று அந்த விதை கீழேயே விழுந்தாலும், மேக்சிமம் பாருங்க எந்த மரத்துக்கு கீழேயும் அந்த மரத்துடைய விதைகள் விழுந்து முளைக்காத அந்த நிழல்ல, எங்கேயாச்சும் தூரமா போனா தான் முளைக்கும். அப்ப கீழேயே விழுந்து முளைக்கணும்னா வெறும் விதை மட்டும் முளைச்சா போதும், அதை சுத்தி பழங்களை உற்பத்தி செய்வது, இதை எங்கேயாவது கொண்டு போய் போட்டுறா சாமின்னு சொல்லி யாரையாச்சும் காசு கொடுத்து அனுப்புறது போல, இந்த மரங்கள் சதைப்பற்றான இனிப்பான சுவையான மனமான சதைகளை கொண்ட பழங்களை கொடுத்து அதுக்குள்ள கொட்டையை ஒழிச்சு வச்சு விதையை ஒழிச்சு வச்சு எங்கேயாவது போட்டுன்னு சொல்லுது. அதனாலதான் நிறைய காய்களை போய் பாருங்க உடச்சோடனே பால் வரும். ஏங்க உடச்சோடனே பால் வருது அப்படின்னா நான் இன்னும் பருவம் அடையவில்லை,
அதுவரை நீ சாப்பிடாதே, அப்படி சாப்பிட்டா உனக்கு வாயை ஃபுல்லாக புண்ணாக்கிடுவேன். அப்போ குரங்குகளோ விலங்குகளோ ஒரு காயை பிடித்து சாப்பிடும் பொழுது அதனுடைய பால் போட்டு வாய் புண்ணாயிட்டு ரெண்டு தடவை புண்ணாச்சுன்னா அடுத்து காயில சாப்பிடக்கூடாது, அந்த விலங்கு புரிஞ்சுக்கும் காத்திருக்கும். அப்போ மரமோ செடியோ இதெல்லாமே வந்து என்ன செய்யுது அப்படின்னா, உணவை பரிசாக கொடுத்து அந்த பரிசின் வழியாக தனது இனத்தை விருத்தி செய்கிறது. அப்ப சைவ உணவு என்றால் என்ன என்றால், இயற்கை இயல்பாக கொடுக்கக்கூடிய பரிசுகளை வாங்கிக் கொண்டு அந்த இயற்கைக்கும் உதவி கொண்டு நமது உடலையும் வளர்ப்பது சைவம். இப்போ ஒரு நாயும் நாயும் இனவிருத்தி செய்யணும் அப்படின்னா இடையில மனிதர்களை வேண்டுவதில்லை. ஒரு மனித ஒரு மாடு மாடும் இனவிருத்தி செய்யணும் அப்படின்னா ஒரு தொட்ட போய் ஹெல்ப் கேட்டு நானும் அவங்களும் மேட் பண்ணலாம் இருக்கோம், கொஞ்சம் வந்து ரம்யமா பாட்டெல்லாம் போட்டு விடுங்கன்னு கேட்கறதில்ல. அது பாட்டுக்கு ஓரமா போய் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்ப உயிரினங்கள் தங்களை விருத்தி செய்து கொள்வதற்காக சில வழிமுறைகளை வைத்திருக்கிறது. அந்த வழிமுறைக்குள் சில உயிரினங்கள் மட்டுமே வேறு உயிரினங்களுக்கு இடம் கொடுக்கிறது அல்லது உதவியை நாடுகிறது. அந்த உதவியை நாடுவதற்காக சில காம்ப்ளிமெண்ட்ரி கொடுக்குது. அதுதான் வந்து உணவு அப்படிங்கிற அடிப்படையில் அந்த உணவை மட்டும் எடுத்துக்கொண்டு, அதாவது வந்து இது என்னன்னா இம்சையற்ற உணவுன்னு சொல்றாங்க. ஒரு மாட்டினுடைய உயிரையே அழிச்சு அந்த மாட்டை சாப்பிட்டு அந்த உயிரையே காலி பண்ணிட்டு அதுக்கும் நம்மளுக்கும் தொடர்பே கிடையாது. ஒரு மாட்டுக்கும் நம்மளுக்கும் எந்த லிங்க்குமே கிடையாது. அதை உண்ணாம ஒரு மரத்தினுடைய பழத்தை வாங்கி நம்ம சாப்பிட்டு அந்த கொட்டையை கழுவியோ லேவ் பண்ணி ஒரு குப்பை தொட்டில் போடுறோம், அங்கே முளைச்சு அது வரப்போகுது. அது வந்து அதுக்கு தான் அந்த பழத்தை உற்பத்தி பண்ணியிருக்கு. இதன் அடிப்படையில் தான் இப்போ வீகன் அப்படின்னு ஒன்று இருக்கு. வீகனுடைய கான்செப்ட் வேற, வீகனுடைய கான்செப்ட் இங்கே இயற்கை உணவை சாப்பிடணும், அதை சாப்பிட்றது சாப்பிடல, அடுத்தவங்களுக்கு தொல்லை இல்லாமல் வாழணுன்றது வீகன். அதுலேயும் சில காம்ப்ரமைஸ் இருக்குதான் செய்யுது, சில அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். ஏன்னா அடுத்தவங்களுக்கு தொல்லை இல்லாமல் வாழவே முடியாது. ஒரு மரத்துக்கும் தொல்லை தானே அதனுடைய இதை பறிக்கிறப்ப அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியது இருக்கு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இயற்கையாக இந்த இயற்கை உணவாக எதை கொடுத்துருக்கிறதோ அதை உண்பது. அப்போ எதுக்கு சார் சிங்கத்துக்கு மான வேட்டையாடி சாப்பிடுது, புலி மான வேட்டையாடி சாப்பிடுது, நரி நாயெல்லாம் சாப்பிடுது அப்படின்னா அதெல்லாம் அதனுடைய பழக்க தோஷம். இப்போ நம்ம ஊரில் வந்து நான் நேராக போங்க முனியாண்டி விலாஸ் போங்க, தலப்பாக்கட்டி பிரியாணி போவாங்க, அங்கே போய் பாருங்க, வெறும் ஆடு மாடுமா வெட்டி வெட்டி தான். அவங்களுடைய பழக்கம் அப்படிலாம், அவங்களுடைய ஹேபிட், அவங்களுடைய பிஹேவியர்ன்ற மாதிரி விட்டுருங்க. அது போல மிருகங்களுக்கும் பழகிருச்சு, ஈஸியாக பழகிருச்சு, ஈஸியாக அதை சாப்பிட்டு டேஸ்ட்ல பழகிருச்சு. அதுவும் புல் புண்டுகள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம் ஒரு காலத்தில். இந்த சைவத்திற்கும் அசைவத்திற்குமான வேறுபாடு என்னன்னா, இயற்கையாக இயற்கையே கொடுக்கும் உணவை எடுத்துக்கொண்டு இயற்கைக்கு உதவி செய்வது சைவ உணவு. எதை பத்தியும் கவலைப்படாம நம்மளுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஏதோடைய சிஸ்டத்தையாச்சும் கடைச்சிட்டு அந்த உணவை எடுத்துக்கிறது அசைவ உணவு. இவ்வளவுதானே தவிர வேறு எதுவும் இல்லை. இது ரெண்டுக்கும் பாவம் புண்ணியம் அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னா அதை பத்தி எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா நம்மளுடைய அறிவுக்கு எது பாவம் எதுவும் புண்ணியம் தெரியல. நம்மளை பொறுத்தளவுக்கு நம்ம மனசாட்சிக்கு தகுந்தது போல அடுத்த உயிருக்கு பாதிப்பு இல்லாம வாழணும். சார் அப்படின்னா கீரை சாப்பிட்றீங்களா சார், அரிசி சாப்பிட்றீங்களா சார்னா ஓகே நோ ப்ராப்ளம். நீங்களும் அதை சாப்பிடாம இருங்கன்னு சொல்லலை, சாப்பிடுங்கன்னு சொல்லலை. இப்போ சபரிமலை கோயிலுக்கு மாலை போடுறோம், அப்போ நம்ம இதெல்லாம் சாப்பிட்றது இல்லை இல்லைங்களா, அப்போ நம்ம இந்த கேள்வியை கேட்கறதும் இல்லை. அப்போ வந்து சாப்பிடாம இருக்கிறோம், அது ஏன்னா நம்ம சுத்தமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, எப்பயுமே 365 நாளும் நம்மளால் சுத்தமாக இருக்க முடியும் அப்படின்னா சந்தோஷம் தானே. அது மட்டும் இல்லாமல் நம்ம அசைவ உணவை நிறுத்தணும்னா எத்தனையோ கோழிகளும் ஆடுகளும் மீன்களும் பாதுகாக்கப்படலாம். உங்களுக்காகத்தான் வள்ளுவர் சொல்கிறாரு, திங்கிறதுக்காகத்தான் மக்கள் இருக்கிறதுனால தான் விற்கிறவன் அந்த உயிரை கொள்றான் அப்படிங்கிறாரு. ரொம்ப போட்டு உங்களை குழப்ப விரும்பல, அது உங்களுடைய உணவு, உங்களுடைய உரிமை. இருந்தாலும் அடுத்த உயிரினுடைய உரிமை உங்களால் பறிக்கப்படும் பொழுது அதை சிந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தானே தவிர, முடிந்தால் சிந்தியுங்கள். இங்கே வந்து உயிரற்ற தன்மை அந்த கான்செப்டுக்கெல்லாம் வரல. இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவு மரக்கறி உணவு, மிருகக்கறி உணவெல்லாம் வந்து இயற்கைக்கு மாறானது. இதுதானே தவிர மற்ற விஷயங்கள் உங்களுடைய உரிமைக்கும் உங்களுடைய சிந்தனைக்கும் உட்பட்டது. நன்றி, வணக்கம். நாம் வேறொரு வீடியோவில் வேறொரு தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜநாடி காப்பா. உங்களுக்கு ஜோதிடத்தை எளிதாக கற்க ஆசையா? உடனடியாக இணைந்து கொள்ளுங்கள் ராஜநாடி எளிய முறை ஜோதிட பயிற்சியில். மேலும் தகவலுக்கு 9941 2206